Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல காட்டன் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் நம்ம வீட்ல இருக்க குக்கர்லயே எப்படி தயாரிக்கலாம் தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு முதல்ல நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கேன். முட்டையில இருந்து மஞ்சள் கருவை நாம தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வெள்ளை கரு பீட் பண்ணும்போது அதுல கொஞ்சம் மஞ்சள் கரு இருந்தாலும் பீட் பண்றதுக்கு சரியா வராது. அதனால மஞ்சள் கருவை கவனமா தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர்ல 50 மில்லி அளவு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க ரீஃபைண்ட் ஆயில் அல்லது எந்த வெஜிடபிள் ஆயில் வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மைதா மாவு 50 கிராம் சேர்த்தா போதும். நமக்கு அந்த முட்டையோட வெள்ளை கருவுல இருக்க ஏர் பபிள்ஸ் தான் கேக்குக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ அதுல ஒரு 50 மில்லி பால் சேர்த்து நல்லா mix பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை முதல்ல நம்ம வெள்ளை கருவோட சேர்க்க கூடாது. இத தனியா வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம வெள்ளை கருவை எடுத்து பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். வெள்ளை கருவை பீட் பண்ணும்போது நம்ம இதல சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை மொத்தம் நமக்கு இந்த கேக் ரெசிபிக்கு 70 கிராம் தேவை. கிட்டத்தட்ட 1/2 கப் போதும். சர்க்கரையை மொத்தமா சேர்த்திரக் கூடாது. நீங்க எடுத்து வச்ச சர்க்கரையை 3 தடவையா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. வெள்ளை கருவை முதல்ல கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டு கொஞ்சம் நொரநொரையா வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையை 3 தடவையா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது செய்யிறதுக்கு 5 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் பொறுமையா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுல நமக்கு அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கணும். நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படினா அது ஃப்ளோவா விழாம இருக்கணும். இப்போ பாருங்க, இன்னுமே கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணனும். இந்த மாதிரி நம்ம முட்டை வெள்ளை கருவை நல்லா பீட் பண்றதா அந்த கேக்குக்குரிய சாஃப்ட்னஸ் கொடுக்குது. நம்ம இதல பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ சேர்க்க போறது இல்ல. இந்த வெள்ளை கருவுல இருக்க அந்த சாஃப்ட்னஸே நமக்கு போதும். அவ்வளவுதான், நம்ம வெள்ளை கருவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத இந்த மஞ்சள் கருவு மிக்சர் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட கலந்துக்கலாம். இந்த டைரக்டா மொத்தமா கலந்திர கூடாது. முதல்ல கொஞ்சம் வெள்ளை கருவை எடுத்து இந்த மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை நம்ம அந்த வெள்ளை கருவோட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு mix பண்ணாம ஒரு ஸ்பேட்டுலா வச்சு கட்டன் ஃபோல்ட் மெத்தட்ல mix பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளை கருவுல இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா கேக் சாஃப்டா வராது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கட்டன் ஃபோல்ட் மெத்தட்ல mix பண்ணி நம்ம இதை ட்ரேல ஊத்திக்கலாம். நீங்க எந்த பேக்கிங் பேன்ல பேக் பண்ண போறீங்களோ அதை நல்லா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியேவும் குக்கரில் வைக்கலாம், ஸ்டீமிங் மெத்தடும் பண்ணலாம். ஸ்டீமிங் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கேக் இன்னுமே நல்ல ஸ்பாஞ்சி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஸ்டீமிங் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அதாவது கீழே ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. இந்த ட்ரே அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். வச்சு கீழே உள்ள ட்ரேயில் நல்ல ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து குக்கருக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையான குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 40 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த கேக்கை அன்மோல்டு பண்ணிடலாம். கத்தியை வச்சு சைடில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழே கவுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக தயாராயாச்சு. இதில் நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்க்கல. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு 40 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக தயாரிச்சிட்டோம். இப்போ இந்த கேக்கை நான் பிரித்து காட்டுறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே தயாரித்து கொடுக்கும்போது குழந்தைகள் இன்னும் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிஷா டெக்னிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.